The number you are trying to reach is currently. The number you are trying to reach is currently. The number you are trying to reach is currently unavailable. Please try again later. டேய் பெண்ணே, ஒரு வாட்டி கால் பண்ணா எடுக்க மாட்டியா? ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லணும்னு கால் பண்ணா நீ போன் எடுக்க மாட்டல? நாளைக்கு நான் செத்தாலும் நீ கால் எடுக்க மாட்டே. வெய், ஏய் ரக்ஷனா, சாப்பிடு வந்து ரக்ஷனா. என்னாச்சு, என்ன சின்ன முக்கியமான விஷயம்? சரி கேளு, நான் எங்க அப்பா கிட்ட நம்ம விஷயத்த சொல்லிட்டேன். உடனே இன்னைக்கு 12 மணிக்கு வந்துரு. எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவரை எப்படி டீல் பண்ணணும்னு நான் உனக்கு இப்போ சொன்னா அதை எல்லாத்தையும் மறந்துட்டு ஸ்டூப்பிட் மாதிரி வந்து நிற்பேன். ஸோ உனக்கு நான் எல்லாத்தையும் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன். ஷார்ப்பாக வந்துடு, சொதப்பிடாதடா ப்ளீஸ். சூப்பர்ப்பா, சொல்லிட்டியா? நாளைக்கு எப்படி வந்து உங்கள் அப்பா இம்ப்ரெஸ் பண்ணுறேன்னு மட்டும் பாரு. நாளைக்கு தேவையில்லாமல் பேசிட்டு. என்னடா கெட்டப்பு இது? ஏய், நீ தானே ட்ரிம் பண்ணிட்டு வர சொன்ன, வாட்ஸ்அப் காட்டவா? உள்ளவா. பா, அனைவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. I don't know who you are, what you are, but I will definitely kill you. பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உனக்கு என் பொண்ண தர முடியாதுடா. என்ன கிரண், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? எங்களை சோதனையில் விழவிடாதையும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். ஸோ கிரண், ஷால் வி ஸ்டார்ட்? சார், பேசிக்காகவே எனக்கு ரொம்ப, நான் கேட்குற கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல். ரக்ஷனா, உள்ளே போமா? உள்ளே போமா? ஆ கிரண், நீங்கள் சொல்லுங்கள் சார். லவ் அட் ஃபஸ்ட் சைட் சார். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்லி லவ் டீச் அதர் சார். ஃபஸ்ட்டு 2 வருஷம் லவ் ரொம்ப நல்லா போச்சு. அதுக்கப்புறம் நிறைய சண்டை, பட் அந்த சண்டையில் தான் அவள் என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டா, நான் அவளை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அப்போவே முடிவு பண்ணிட்டேன் சார், வாழ்ந்தா. அப்பா, நீங்கள் என்ன நிறுத்திட்டீங்க, பேசுங்க. ஆமாம் சார், அதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டேன், வாழ்ந்தா இவ கூட தான் வாழணும்னு. லவ் பண்ணும் போது அவள் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பா சார், நம்ம லவ்லாம் நல்லா தான் போகுது, பட் மேரேஜ் எங்கள் அப்பா சம்மதிச்சா போதும். எங்கள் அப்பா ஓகே சொல்லிட்டா நம்ம லைஃபே செட்டில்னு சொல்லுவா சார்.
யோசிச்சு பாருங்க சார், நீங்கள் நான் ரக்ஷனா நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணலாம் சார். சார் லைஃப்ல எவ்வளோ முக்கியமான விஷயம் சொல்கிறேன், இப்படி நடுவாளில் உட்காந்து கிரண் நீ என்ன வேணால் சொல்லு, எனக்கு உன்னை பிடிக்கல. உன்னை பார்த்த ஃபஸ்ட்டு செகண்ட்லேயே எனக்கு உன்னை பிடிக்கல. எங்கள் ஃபேமிலிக்கு நீ செட் ஆக மாட்டேன். என்னோடய ஆட்டிடியூட் பார்த்தாலே உனக்கு தெரிஞ்சிருக்க வேணாமா, இவன் நம்மளுக்கு ஓகே சொல்லுவானா மாட்டானான்னு. எப்படியும் என் பொண்ணு நான் சொல்கிறது தான் கேட்பா, அதனால் மனசில் பெருசாக ஹோப்ஸ் வளர்த்துக்காமல் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் உடனே அப்படியே கிளம்பு. பாய் ரக்ஷனா, வாமா. சார் புரிஞ்சு போச்சு, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. ரக்ஷனா, சில பேர் ஒரே மதத்தில் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, ஏன் ஒரே ஜாதியில் கூட கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, ஆனால் உங்கள் அப்பா ஒரே ஜெண்டரில் கல்யாணம் பண்ணி கொடுப்பா, ஜெண்டரில் கல்யாணம் பண்ணி கொடுப்பாராம். அப்போ இவ்வளோ நாள் நம்ம லவ் பண்ணதெல்லாம் ஐம் லீவிங் ரக்ஷனா, ஐம் லீவிங் வித் அ பஞ்ச் ஆஃப் டிசப்பாயிண்ட்மெண்ட். பாய். என்னப்பா என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க? இல்லம்மா. பா, I respect your principles, policies and decisions. ஆனா எனக்கு அதுல இன்ட்ரஸ்ட் இல்லப்பா. நான் இப்படி எதுவும் சொல்லவே இல்லம்மா. அவன் இல்லாம என்னால வாழ முடியாது. அவன் கிடக்குறான் அவனுக்கு நல்ல ஜெண்டர்ல நல்ல மாப்பிள்ள நான் பாக்குறேன். ஏய் எங்கம்மா போற ரக்ஷனா? ஜெண்டர் அதை பத்தி எதுவும் சொல்லவே இல்லையே, இப்படி ட்விஸ்ட் பண்ணி விட்டான்.